ஹே கைஸ், ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அந்த சேலஞ்சை தரலான் இருந்தேன். ஓகே, ஸோ என்ன சேலஞ்சுண்டா, இந்த இந்த பெக்சல்ஸ் .com-ல போய்ட்டு ஏதாவது இமேஜ் சர்ச் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கோடிங் அப்படின்ட்டு இமேஜஸ் சர்ச் பண்ணுங்கள். கோடிங் பெக்சல் .com தான் யூஸ் பண்ணணும் இல்லை, நீங்கள் எந்த இமேஜிங் சைட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இமேஜ் இருக்கிற சைட்டும் அந்த இமேஜில் போய்ட்டு நீங்கள் இதில் இருக்க எல்லா இமேஜஸையுமே டவுன்லோட் பண்ணணும். லைக் ஒரு இமேஜ் டவுன்லோடரோட ஸ்கிரிப்டை எழுதி இதில் இருக்க எல்லா இமேஜையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். எல்லா இமேஜையுமே இதில் ஒரு ரிக்வஸ்ட்டில் வர இமேஜஸ் எல்லாத்தையுமே, லைக் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சின்னதாக உங்களுக்கு காட்டினேன். ஸோ இம்போர்ட் ரிக்வஸ் ஃப்ரம் PS4 இம்போர்ட் பியூட்டிஃபுல் சூப் அப்படின்றத இம்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதுக்கு அந்த யூஆர்எலுக்கு ரிக்வஸ்ட் கொடுக்கணும். ரிக்வஸ்ட் டாக்கெட் எனிவே, நான் அதை உங்களுக்கு காட்டின அப்புறம் நீங்கள் ஈஸியாக செஞ்சுருவீங்க. ஸோ நான் போன வீடியோவில் சொன்ன ரெண்டு வீடியோவில் சொன்னதான் ரிக்வஸ்ட் மோஜிலையும் பியூட்டிஃபுல் சூப்பையும் பயன்படுத்தி அதுக்கு இமேஜஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து அதை உங்களோட கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணணும், டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதான் சேலஞ்ச். நீங்கள் சேலஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் அதை வந்து சோர்ஸ் கூட வந்து பேஸ்ட் பின்னில் போட்டு அதோட லிங்க்கை வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க. நம்ம அதை ரிவ்யூ பண்ணி பார்க்குறேன் என்ன மாதிரி எழுதிருக்கீங்கன்ட்டு. அப்படி இல்லைனா ஃபேஸ்புக்கில் எனக்கு நீங்கள் ப்ரைவேட்டாக ஷேர் பண்ணலாம் உங்களோட கூட, சப்போஸ் நீங்கள் பப்ளிக்காக கொடுக்க விரும்பலைன்னா. ஓகே.